தற்போது போட்டியாளர்களுக்கு கொடுத்த டாஸ்க் மூலம் அனைவருமே அழுது விடுகிறார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைவுகள் என்றால் டாஸ்கில் யார் யாரை எல்லாம் நீங்கள் மிஸ் செய்கிறீர்கள் என்பது குறித்து அவரது அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்று பிக் பாஸ் கூறுகிறார். இதனை அடுத்து முதலில் பேச வந்த ரம்யா பாண்டியன் அர்ச்சனா வந்து எதையோ எடுத்தபோது அம்மாவின் ஞாபகம் வந்தது என்று கூறி கண்ணீர் விடுகிறார். பிக் பாஸ் வீட்டில் 24 மணி நேரமும் சிரித்து கொண்டே இருந்த ரம்யா இன்று குலுங்கி குலுங்கி அழுது இன்று பார்க்க முடிந்தது. இதைத் தொடர்ந்து பேசும் சம்யுக்தா, என் கணவர் கார்த்திக் குறித்து நான் இதுவரை அதிகம் பேசியதில்லை என்றும் அவரை மிஸ் பண்ணுவதாகவும் கண்கலங்கி அழுகிறார். பின்னர் சுரேஷ் சக்கரவர்த்தி பாலாஜியை பார்க்கும்போது எனது மகனை பார்ப்பது போல் உள்ளது எனவும் சென்டிமெண்ட்டாக பேசுகிறார். எனவே எப்படியோ இன்றைய தினம் தங்களுடைய குடும்பத்தினரை நினைத்து அனைவருமே கண்கலங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது வெளியுள்ள ப்ரோமோ. பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியிலே நாளுக்கு நாள் சென்டிமெண்ட் சீசன் 2 பறக்கிறது. நேற்றைய தினம் கூட அர்ச்சனா பாலாவை பார்த்து நான் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையாக உன்னிடம் பார்க்கிறேன், நீ வேண்டாம் என்றால் நான் எங்கடா போவேன், நீ எனக்கு பிள்ளையாக வேண்டுமென அவரை கட்டி அணைத்து அழுதார். பாலாவும் தனக்கு இது புதிதாக உள்ளது என கூறி அர்ச்சனாவின் பாசத்திற்கு மரியாதை கொடுத்ததை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தற்போது போட்டியாளர்களுக்கு கொடுத்த டாஸ்க் மூலம் அனைவருமே அழுது விடுகிறார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைவுகள் என்ற டாஸ்கில் யார் யாரை எல்லாம் நீங்கள் மிஸ் செய்கிறீர்கள் என்பது குறித்து அவரது அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்று பிக் பாஸ் கூறுகிறார். முதல் புறமுகிலேயே ரம்யா பாண்டியன், சம்யுக்த், சுரேஷ் சக்கரவர்த்தி ஆகியோர் தங்களுடைய குடும்பத்தினை நினைத்து அழுததை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள மூன்றாவது புறமுகில் அனிதா மிகவும் விமர்சனலாக, தன் மிஸ் பண்ணும் நபர் கணவர் பிரபா மட்டும்தான் என, தந்தையை நான் தொட்டு பார்த்தது கூட இல்லையே, ஆண்களிடமிருந்து கிடைக்கும் பாசம் பற்றி கணவரிடம்தான் பெற்றேன் எனவும் நீளமாக ஒரு கதையை கூறுகிறார் என தெரிகிறது. இதை பார்த்த திடீரென பேசுவதற்கு மன்னிக்கவும், இது ரொம்ப பெருசாக போகிறது என கூறுகிறார். பின்னர் ரம்யா பாண்டியன், அஜித் ஆகியோர் சிரிக்கும் காட்சிகளுக்கு இடம்பெற்றுள்ளது. நினைத்ததை கூட பேசாமல் போட்டியாளர்கள் தடுப்பது எனவும் போட்டியாளர்கள் அனிதாவை கார்னர் செய்கிறார்கள் என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது.